தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் மூன்றடுக்கு பாதுகாப்பு அந்த மையங்களில் போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் 71% மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் பதிவு செய்யப்பட்ட பின் ஸ்ட்ரீங் ரூமுக்கு எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னையில் மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ராணி மேரி கல்லூரி, நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு ஸ்ட்ராங் ரூமிற்கு மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு தொடங்கிய பணி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கும் மையங்களில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 3 மையங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த அறையின் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதில் பதிவாகும் காட்சிகளை நேரடியாக கண்காணிக்க எல்இடி திரையும் வைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் முகவர்கள் அடையாள அட்டையுடன் வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்படும் அறைகளின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அவர்கள் 24 மணி நேரமும் பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.